கண்ணியம் தவறாமல் இந்த கட்சியை வளர்த்து இன்றைக்கு இந்த அளவுக்கு வளர்த்து வந்தார். அதை கொஞ்சம் கூட மாறாமல் நமது புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இந்த கட்சியை வளர்த்து எங்களை போன்றவர்களுக்கு பேரூராட்சி மன்ற தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், பகுதி கழக செயலாளர், மாவட்ட கழக செயலாளர் வந்திருக்கிறேன். அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒன்று மட்டும்தான் இது போன்ற ஒரு சாதாரண தொண்டருக்கும் இவ்வளவு பெரிய பதவி கிடைக்கும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் இந்த கட்சியின் தலைவராக இருக்கட்டும், தொண்டனாக இருக்கட்டும், மாவட்ட கழக செயலாளராக இருக்கட்டும், இப்படிப்பட்ட ஒரு பெரிய பதவியெல்லாம் சாதாரண ஒரு தொண்டனுக்கு மட்டும்தான் இந்த அனைத்து இந்திய அண்ணா திமுக கிடைக்கும். வேற எந்த கட்சியிலும் இது போன்ற ஒரு பதவி கிடைக்காது என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்களுக்கு தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவுடைய சோழிங்கநல்லூர் கோட்டையாக இருக்கிறது. 2021 இது மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பல்வேறு திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். சாலை வசதி, குடிநீர் வசதி, மின்சார வசதி போன்ற பல்வேறு காலேஜ், ஸ்கூல், ஹாஸ்பிட்டல் போன்ற பல்வேறு திட்டங்கள் அறிவித்து மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவுடைய கோட்டையாக இந்த சோழிங்கநல்லூர் என்றைக்கும் இருக்கிறது. அதற்கு காரணம் என்னவென்றால் நமது சென்னை புறநகர் மாவட்டம் சென்னையை ஒட்டி இருக்கிறது. அதனால் இது மாபெரும் இந்த தொகுதி சோழிங்கநல்லூர் தொகுதி சென்னையை மட்டும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தொகுதியாக இருக்கிறது. இதற்கு யாரும் என்னுடைய இல்லம் வர வேண்டாம், ஏழை எளிய மக்கள் வாழுகின்ற இல்லங்கள் நாடி செல்லுங்கள், அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யுங்கள் என்று மாண்புமிகு அம்மாவுக்கு உங்கள் கட்டளையிட்டது அடிப்படையில் இந்தியாவிலேயே பல்வேறு இயக்கத்தினுடைய தலைவர்களுடைய பிறந்த நாளை எவ்வளவு ஆடம்பரமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை நாம் நன்றாக அறிவோம். ஆனால் என்னுடைய பிறந்த நாளை முன்னிட்டு யாரும் என்னுடைய இல்லம் வர வேண்டாம், ஏழை எளிய மக்கள் இல்லங்கள் நாடி சென்று உங்களால் முயன்ற அளவுக்கு உதவி செய்கின்ற ஒரே தலைவர் எதேதும் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள்தான் என்பதனை இந்த உலகம் கண்டிருக்கிறது. அதைத்தான் நாம் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறோம். இங்கே பண்டல் பண்டலாக மலைபோல் குவிக்கப்பட்டிருக்கிறது உதவிகள், ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்படுவதாக. நான் உள்ளபடியே நம்முடைய கழகத்தினுடைய நிர்வாகிகள், அதிலும் நம்முடைய சென்னை இந்த புறநகர் மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த செயலாளர் அன்பு சோதரத்தில் கி பி கந்தன் அவர்கள் இவ்வளவு பெரிய கூட்டத்தையும் ஏற்பாடு செய்து அங்கு இங்கு ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்காக இங்கு அவர்களுக்கு கண்முன்னிலே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆக நம்முடைய இயக்கம் இன்றைக்கு எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியாக தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர், இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் 4 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். தமிழகத்தில் 30 ஆண்டு காலம் ஆளுகின்ற உரிமையை தமிழக மக்களாகிய நீங்கள் அனைத்து இந்திய அன்னாரம் முன்னேற்ற கண்ட மாபெரும் கழகத்திற்கு வழங்கி இருக்கிறீர்கள். நம்பிக்கையின் அடிப்படையில், அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் 30 ஆண்டு காலம் ஆட்சி செய்கின்ற உரிமையை அனைத்து இந்திய அன்னாரம் முன்னேற்ற கழகம் தமிழக மக்களிடம் அதையும் நான் அறிவேன். ஆகவே இங்கு வாழுகின்ற மக்கள் அனைவருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 22,000 வீடுகள் வசிக்கின்ற மக்களுக்கு அவருக்கு உரிய கிரய பத்திரம் வழங்கப்படும். 22,000 குடியிருப்பாளர்களுக்கு கிரய பத்திரம் வழங்க சிறப்பு முகாம் வழியாக உறுதியாக கூடிய விரைவில் அனைவருக்கும் கிரய பத்திரம் வழங்கப்படும் என்ற நல்ல செய்தி இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக பார்த்து தாலிக்கு தங்கம் 4 கிராம் இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவர்கள் 5 ஆண்டு காலம் நிறைவாக வழங்கினார்கள். 2016 தேர்தல் காலத்தில் மாண்புமிகு அம்மா அவர்கள் தேர்தல் அறிக்கை மூலம் வாக்குறுதியாக தாலிக்கு தங்கம் 4 கிராம் இனிமேல் 8 கிராமாக உயர்த்தி வழங்கப்படும் என்று மாண்புமிகு அம்மாவால் அறிவித்தார்கள். இன்றைக்கு நாம் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு இன்றைக்கு நாம் அதை 8 கிராமாக உயர்த்தி வழங்கி கொண்டிருக்கிறோம். தாய்மார்களுடைய மகப்பேறு நிதியுதவியாக மாண்புமிகு அம்மா 2011 ஆட்சி பொறுப்பு ஏற்றுக்கொள்ள பொழுது 6,000 ரூபாய் இருந்த நிலையை மாற்றி உடனடியாக அதை 12,000 ரூபாயாக உயர்த்தினார்கள். 2016 தேர்தல் நேரத்தில் மாண்புமிகு அம்மா அவர்கள் இனிமேல் 12,000 ரூபாய் மகப்பேறு நிதியுதவி 18,000 ரூபாயாக வழங்கப்படும் என்று மாண்புமிகு அம்மாவால் அறிவித்தார்கள். மாண்புமிகு அம்மாவால் மறைவுக்கு பின்னாலே இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு அம்மாவுடைய அரசு அதை நாம் இன்றைக்கு 18,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கி கொண்டிருக்கிறோம்.
பெண்கள் காலையிலிருந்து மாலை இரவு வரை ஓயாத வேலை. அவங்க வந்து எல்லா வேலையும் செய்யணும், சமையல் வேலை செய்யணும், பிள்ளைகளை வந்து குளிப்பாட்டணும், ஸ்கூலுக்கு கொண்டு போகணும், கூப்பிட்டு போகணும், புதுசாக போய் அவங்களே சமுதிர போகணும், திரும்ப கூப்பிட்டுட்டு வரணும், ஓயாத வேலை ஓயாத. அம்மா பார்த்தாங்க காலையிலிருந்து பெண்கள் ஓயாத வேலை அவங்க வந்து செய்கிறாங்க. அவருடைய பணிச்சுமையை குறைக்க வேண்டும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் விலையில்லாத மிக்சி கிரைண்டர் ஃபேன் வழங்கப்படும் என்று மாண்புமிகு அம்மாள் அறிவித்தார். ஐந்தாண்டுகளில் அதையும் கொடுத்து முடிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து மகளிர்கள் வேலைக்கு செல்கிற மகளிருக்கு ஸ்கூட்டி வழங்கப்படும் என்று மாண்புமிகு அம்மாள் அறிவித்தார். அறிவித்தார்கள் மாண்புமிகு அம்மாள். இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு அம்மாவுடைய அரசு அந்த ஸ்கூட்டி நம்ம இப்போ வழங்கி கொண்டிருக்கிறோம். முன்பெல்லாம் நம்ம அண்ணன்மார்கள் ஸ்கூட்டி ஓட்டி போவாங்க, தங்கச்சிமார்கள் பின்னால் உட்காந்து போவாங்க. இப்போ நம்ம தங்கச்சிமார்கள் பின்னால் நல்ல ஸ்கூட்டி ஓட்டி போயிட்டு இருக்காங்க, பாவம் அண்ணன்மார்கள் பின்னாலேயே உட்காந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஆக ஆணிக்கு பெண் நிகர் சரிசமம் என்ற ஜனநாயக சோசியலிசத்தை முதல் முதலில் உலகிற்கு உணர்த்தி காட்டியவர் இதே உண்டாக்கிய புரட்சி திரையை மாண்புமிகு அம்மாவும் தான். பின்னோக்கி பாருங்கள், 2006-2011 அந்த 5 ஆண்டு காலம் நீங்க தமிழகத்தினுடைய முதலமைச்சராக உங்கள் தந்தை இருந்தார், நீங்கள் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சராக இருந்தீர்கள். என்ன நடந்தது? நீங்கள் இருந்த பொழுதுதான் சென்னை மாநகராட்சியுடைய தேர்தல் நடந்தது. அப்பொழுது 155 வட்டத்துக்கு தேர்தல் இருந்தது. காலையில் வந்து 7 மணிக்கு தேர்தல் ஆரம்பிச்சு அரை மணி நேரத்தில் ஓட்டப்புறம் போட்டேன் கள்ள ஓட்டு. அப்போ யாராச்சு திமுக ஆச்சு, திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர், எல்லா ஓட்டையும் ஆளை வச்சு கள்ள ஓட்டு போட்டாங்க. மாண்புமிகு அம்மா அவர்கள் வெகுண்டு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார்கள். நடைபெற்றது தேர்தலே அல்ல, இந்த தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார்கள். ரவுடிகளையும் வைத்து 7:30 மணிக்கு அரை மணி நேரத்தில் எல்லா ஓட்டையும் போட்டு முடிச்சிட்டாங்க. ஆளுகின்ற அதிகார துஷ்பிரயோகம், சர்வாதிகாரம், ஆளுகின்ற பொறுப்பில் இருக்கின்ற சர்வாதிக்கு புத்த மாதிரி பேசுறாரு. சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புக்கு தீர்ப்பினை வழங்கியது. நடைபெற்ற 155 வட்டங்களில் 99 இடங்களுக்கு தேர்தல் செல்லாது என்ற வரலாற்று தீர்ப்பினை, நியாயமான தீர்ப்பினை அன்றைக்கு வழங்கினார்கள். யார் ஆட்சியில்? ஸ்டாலின் அவர்களே, உங்கள் ஆட்சி. நீங்கள் தலைமையேற்று உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த பொழுது நடைபெற்ற அந்த சென்னை மாநகராட்சி தேர்தலில் அவ்வளவு அதிகார துஷ்பிரயோகங்கள் செய்து இந்தியாவிலே இப்படி ஒரு தீர்ப்பு நடைபெற்று முடிந்த தேர்தலில் 3 இடங்கள் செல்லாது, மறுதேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று சொன்ன ஒரே தீர்ப்பு சென்னை மாநகராட்சியுடைய நீங்கள் உங்களால் நடத்திய அந்த தேர்தல் வந்திருக்கிற அனைத்து பேர்களுக்கும் இந்த நலத்திட்ட உதவிகளை வழங்குகின்ற கட்சியாக ஆட்சியாக இருக்க நம்முடைய இயக்கம் வருகின்ற நம்முடைய ஒரே நோக்கம் மீண்டும் 2021 தமிழகத்தில் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரே நோக்கம், ஒரே இலக்காக இருக்க வேண்டும். அந்த ஒரே இலக்கை அடைவதற்கு அனைத்து நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் நம்முடைய அம்மாவுடைய திட்டங்களை, புரட்சித் தலைவர் திட்டங்களை எடுத்துச் செல்லுங்கள். நம் ஆட்சிய பணிகளை எடுத்து 10 ஆண்டு காலம் ஏழை எளிய மக்கள் பயன்பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இந்த நலத்திட்ட உதவிகளை கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளர், கழக பொருளாளர், மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர், மரியாதைக்குரிய அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திருக்கரங்களால் இந்த பகுதியில் வசிக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. அவர்கள் பெயர்கள் பள்ளியில் படிக்கும் போது பெயர் பட்டியலில் இடம்பெற்றவர்கள் வரிசையாக வந்து இந்த உதவிகளை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கிறோம். இந்த மாலை போட்டவங்க கீழே போயிருங்க. நலத்திட்ட உதவிகள் வழங்கணும், மக்கள் மேல வரணும். மிஷின், இசிறி பெட்டி, 2 சக்கர வாகனம், எடை மிஷின் என்று சென்னை புறநகர் மாவட்ட கழகத்தின் ஆற்றல் மிகுந்த செயலாளர் கே பி கந்தரவர்கள் ஏற்பாடு வருவாங்க.
वनिंद्रेखरी உமா மகேஸ்வரி மகாலட்சுமி கோபிநாத் சேகர் இந்த ஐந்து பேருக்கு இஸ்ரி பெட்டி